அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ஜூன் 17 ஃப்ரைடே மார்க்கெட். மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா கீழே கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட் டவுன். ஸோ செல் கால் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆச்சு. ஜென்ரேட் ஆனால் நல்லா 33,000 பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் நேற்று க்ளோசிங் 32,600 ரேஞ்ச் கிட்டக்க. இன்றைக்கி ஓப்பனிங் பாருங்கள், அப்படியே அதுக்கும் கீழே டவுன் 32,500 ரேஞ்சுக்கு கீழே மார்க்கெட் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ 32,400 ட்ரேடிங் போகுது. இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ இது புதுசாக வரவங்களுக்காண்டி சொல்கிறோம். எவ்ரிடே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்ஸ் இதில் ஆட்டோமேட்டிக்காக வரும். மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். கரண்ட்டில் செல் கால் இருக்கு. ஒன்ஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு பை ட்ரெண்டாக வரும். அப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும். கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே கலர் சேஞ்ச் ஆயிரும். அதை வச்சே உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் மாறினதை கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து அதில் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட், டார்கெட், ஸ்டாப் லாஸ்னு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து கிடைக்கும். இப்போதைக்கு டைம் 9:16 AM, மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 1 மினிட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் எப்போ ரெக்கவரி ஆகுது, மார்க்கெட் எப்போ பிரேக் அவுட் ஆகுது, எப்போ கால் ஜென்ரேட் ஆகுன்றதை டேரெக்டாக பார்ப்போம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:42 ஆக போகுது. மார்க்கெட் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட் ரைஸ் ஆகி மேலே வந்துகிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள் 32,700 ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போகுது. அப்பர் சைட் பிரேக் அவுட். அந்த பிரேக் அவுட் ஆனதுனால நமக்கு இப்போ ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பை கால் வந்துருச்சுன்னா க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 32,703 அப்படின்ட்டு நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஃபியூச்சர் ட்ரேடர் இதில் என்ட்ரி எடுப்போம். ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் உடனே கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். அடுத்து மேலே க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டில்னுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட் கிடைக்கும் போதெல்லாம் நமக்கு கேண்டில் கலரை மாற்றிட்டு என்ட்ரி பாயிண்ட், டார்கெட், ஸ்டாப் லாஸ் கொடுக்கும். நம்ம பேசிகிட்டு இருந்த ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. இது எல்லா நாளும் நடக்காது. மார்க்கெட் ஏதோ இன்றைக்கி ரொம்ப ஸ்பீடாக இருந்திருக்கு. நமக்கு அந்த ரொம்ப ஒரு வாலட்டைல் ஹெவி ஸ்பீடாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் பைக்கால் கிடச்சிருக்கும் போல். ஏன்னா அதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் எல்லாமே பாருங்கள், எல்லாமே சின்ன சின்ன கேண்டிலாக இருக்குது. இந்த ஒரு கேண்டில் மட்டும் மோர் தேன் 150 பாயிண்ட் கிட்டக்க மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ 32,703 வந்தது பார்த்தீங்கன்னா 850 ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு. ஸோ நம்ம பைக்கால் இப்படி தான் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11:25 ஆகுது. மார்க்கெட் இப்போ பாருங்கள் அப்படியே ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிட்டே வருது. மார்க்கெட் கண்டினியூஸாக ஒரு டவுன் சைட் மொமெண்டமில் இறங்கி இப்போ 32,630 ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போகுது. இந்த ரேஞ்சில் நமக்கு டவுன் சைட் பிரேக் அவுட் ஆனதுனால செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. அதனால் ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ எவ்ரிடே உங்களுக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறும்போது இந்த மாதிரி தான் அந்த சார்ட்டில் உங்களுக்கு கேண்டிலுடைய கலர் சேஞ்ச் பண்ணி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா டவுன் சைட் மார்க்கெட், அங்கேருந்து ரெக்கவரி, அந்த ரெக்கவரியில் பைக்கால். பைக்கால் வந்ததுனால நமக்கு க்ரீன் கலர் கேண்டிலாக சேஞ்ச் ஆச்சு, அது வரைக்கும் ரெட் கலர் கேண்டில். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் மாறும்போது கேண்டிலுடைய கலரையும் சேஞ்ச் பண்ணி நமக்கு இன்டிமேஷன் வேறு கொடுத்துருது. அடுத்த நெக்ஸ்ட் ட்ரெண்ட் வரும்போது மறுபடியும் அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்படி தான் நமக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கால், ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்ட் தான், ஒன்று வாங்க போகிறோம் இல்லைனா விற்க போகிறோம். அது எப்போன்னு தெரிஞ்சால் நல்லா எல்லாருமே ஈஸியாக ட்ரேட் பண்ணிட முடியும் தான். ஸோ அதில் இந்த சார்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும், லைவ் மார்க்கெட்டில் ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ட்ரெண்ட் மாறும்போது கேண்டிலுடைய கலரை மாற்றிடும். ஸோ ட்ரெண்ட் என்ன இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட டக்குன்னு இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஓகே இந்த சார்ட் படி இப்போதைக்கு ஒரு டவுன் சைட் மொமெண்டமில் இருக்குது, நம்ம இப்போ செல் பண்ணலான்னு ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். என்ட்ரி பாயிண்ட் கன்ஃபியூஷன் இருந்தால் கூட இதிலே வர என்ட்ரி பாயிண்ட் கூட எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா செல் அட் 32,636.17 இருக்குது. ஃபியூச்சர் ட்ரேடர் அழகாக என்ட்ரி எடுக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடர் புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஆப்ஷனும் கூட ஷோ பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ செல் கால்ன்றனால கீழே வந்துருச்சு டார்கெட் லைன், ஸ்டாப் லாஸ் லைன் மேலே வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து போன கால் பார்த்தீங்க அப்படின்னா 30 செகண்டில் ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சு. இப்போ கால் ஜென்ரேட் ஆகிட்டு மோர் தேன் 1 மினிட் இப்போ செகண்ட் கேண்டிலும் ஓப்பன் ஆயிருக்கு. இன்னமும் வந்து என்ட்ரி பாயிண்ட்டில் தான் இருக்குது. ஸோ எல்லா டைமும் நம்ம கிடைக்கிற என்ட்ரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடனே போய் அச்சீவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட முடியாது. சில சமயம் லேட்டாகவும் அச்சீவ் ஆகும். ஸோ இப்போதைக்கு ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு 32,636. இது ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 32,555 இருக்குது. ஸோ அந்த 555 எப்போ பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம கிடைச்ச செல் கால் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ் ட்ரேடிங் தான். ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் அந்த செல்லிங் ரேஞ்சில் ட்ரேடிங் போச்சு. நெக்ஸ்ட் 2 மினிட்ஸில் பாருங்கள் இப்போ டார்கெட் ரேஞ்சே வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. 32,636 வந்தது. இப்போ கரெக்டாக நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணி 32,555 பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு பைசல் கால்ஸ் ஃபியூச்சரில் கிடச்சிச்சு. ஒரு ஆப்ஷன் சார்ட்டும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் பற்றின ஐடியா கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன், 33,000 புட் ஆப்ஷன். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது செல் கால், அதனால் புட் ஆப்ஷன் ஷோ பண்ணுறோம். இது வந்து ஒரு 687 பை கால் வந்திருக்கு. வந்தது 750 ரேஞ்ச் வரைக்கும் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்க்குறீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் டேரெக்ட் ஆப்ஷன் சார்ட்டில் வச்சு ட்ரேட் பண்ணுறனால பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபியூச்சர் பார்த்துட்டு அதில் வர கால்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு வேணும், இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங் நல்லா ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.